ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சாமந்தி செடி புதுசாக வாங்கினீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வேர் பிடிக்க வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த சாமந்தி செடி பாருங்கள், இப்போ எல்லோ கலர் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வாங்கினவுடனே நான் வந்து கட்டிங்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும் செடி, ஏன்னா அப்போ தான் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் பிளான்ஸு அதிகமாக. நம்ம செடி ஏதாவது சப்போஸ் காயுது பேர் நம்ம வாங்கின செடினா கூட நம்மளுக்கு வச்ச செடி நம்மளுக்கு வேர் பிடிச்சி அடுத்த செடிங்களும் ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக சாமந்தி செடியை நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வேர் வர வைக்கிறதுக்கு வேறு பட்டிலெலாம் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்தவுடனே இது நேற்று நம்ம வச்சுருந்தோம், டூ டேஸாக அதுலேருந்து நான் வச்சுருக்கிறது. இது கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டெம்மும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கண்ணு பகுதியில் கூட நீங்கள் உடச்சி வைக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி இடத்துல கட் பண்ணிக்கலாம். நம்ம இது பாருங்கள், இந்த இடத்துல கூட மொட்டோட கட் பண்ணிக்கலாம். மொட்டோட வச்சாவே வரும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வேறு செடி ரெடியாக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் அந்த மாதிரி கிளாஸில் அந்த மாதிரி மணல், அதாவது செம்மண் மணல் ரெண்டுமே கலந்துட்டு எரு போடலன்னா கூட பரவாயில்ல, வேர் பிடிச்சதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு எருவெலாம் போடணும்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது பனானா பீல்ஸ் அந்த மாதிரி சாயல்குள்ளே சேர்த்துக்கணும். அதாவது நீங்கள் நல்ல பனானா பீல்ஸ் வந்து கையாலே பிசைஞ்சிட்டு இந்த செம்மண் ரிவர்ஸ் ஆண்டு ரெண்டுமே சேர்ந்து கலந்த மண்ணில் வந்து நீங்கள் அந்த பனானா பீல்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு கலந்துட்டு இந்த மாதிரி பவுல்லையோ இல்லை கிளாஸு தொட்டி அதில் போட்டுட்டு நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா மணல் இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக 1 வீக்லேயே வேர் பிடிச்சிக்கும். அதுக்காக தான் சப்போஸ் வந்து வேர் பிடிக்குமா பிடிக்காதா அந்த பயம் இருந்தால் ஏதாவது நம்ம இந்த கணு வேர் பிடிக்கிற இடத்துல ஏதாவது நம்ம தேன் இந்த மாதிரி அலோவேரா இந்த மாதிரிலாம் போடலாமானா நீங்கள் சப்போஸ் இப்போ இருந்ததுன்னா நீங்கள் போட்டு தேய்ச்சிட்டு கூட அலோவேரா தேய்ச்சிட்டு கூட கத்தாழை செடி நம்ம வைக்கலாம். இல்லைனா பட்டை பவுடர் அந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம தோல் சீவிட்டு பாருங்க, இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். எந்த பிரான்ச்சஸும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நான் எதுவும் வைக்கல, இப்போ சப்போஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் சும்மாவே கூட சாயத்தில் வச்சுடுவேன். வந்துடும் வேர் பிடிச்சி, இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இல்லை கண்டிப்பாக பிடிக்கணும் எனக்கு சம்மந்திச்சது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட தடவி வைக்கலாம். ஏதாவது பட்டை பவுடர் இருந்தால் கூட மசாலா பட்டை பவுடர் எடுத்து பாருங்க, அது கூட தூள் பண்ணிவிட்டு இந்த கண்ணு அந்த காம்பு பகுதி நல்லா சீவிட்டு நீங்கள் தோல் கூட எடுக்க தேவையில்ல, சும்மா அதில் தொட்டுட்டு வச்சுட்டாலே வந்துடும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நட்டுட்டு கூட பட்டை பவுடர் தண்ணி கூட தண்ணியில் கலந்து கூட இந்த கிளைங்களுக்கு ஊற்றி விடலாம், அப்படியும் செய்யலாம். அதே போல் அலுவீரா கூட நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு புதுசாக வச்ச கிளைங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற வச்சுட்டு நம்ம தண்ணி விடலாம், அதுவும் வேர் பிடிக்கும் சீக்கிரமாக, 1 வீக்லேயே வேர் பிடிச்சிக்கும். ஆனால் இது வந்து வெயிலில் வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ மழை வருது, இருந்தாலும் தொடர்ந்து மழை பெரிய மழையை பெஞ்சால் கூட வைக்கக்கூடாது. அந்த சமயத்தில் சப்போஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துடணும். எல்லா செடிக்குமே நம்ம கொடுக்குற எரு கரெக்டாக இருந்ததுன்னா நல்லா வளரும். தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த எரு போட்டால் சாமந்தி செடி நல்லா வளருது, எந்த செடிக்கு எந்த எரு கொடுத்தா நல்லா வளருதுன்னு சொல்லிட்டு. நானும் சாயலுக்குள்ளே தான் உருளைக்கிழங்கு தோல் இதெல்லாம் போட்டு நட்டுருக்கேன், மேல்க்கு ஸ்ப்ரேயெல்லாம் பண்ணல உருளைக்கிழங்கு தோலெல்லாம், அதாவது உருளைக்கிழங்கே கூட. இந்த பாருங்க, இந்த ரோஜாக்கு மட்டும் நான் உருளைக்கிழங்குலாம் வந்து சீவிட்டு நல்லா அது நல்லா அந்த தண்ணி வந்து தெளிச்சு விட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நிறைய தளிர் வருது பாருங்க. இங்கெல்லாம் கூட இருக்குது நிறைய தளிர் இருக்குது இந்த பிளான்ட்டுக்கு. ஏன்னா ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் நிறைய தளிர் வருது. சாமந்தி செடிக்கு நான் அந்த உருளைக்கிழங்கு தோலெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணல, வெங்காயம் தோல் மட்டும் நீங்கள் தண்ணி விடலாம். அதே போல் ரெட் சாயிலும் மணல் மட்டும் நீங்கள் இதுக்கு ரிவர்ஸ் ஆண்டு ரெண்டுமே சேர்த்து பனானா பீல்ஸ் கலந்துட்டு மண்ணில் நட்டுடலாம். பெரிய செடி ஈக்குவலாக எடுத்துக்கலாம், மண் எருவு எல்லாமே, அதாவது எருவில் செம்மண் மணல் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கினீங்கன்னா போதும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.